உலக நாடுகள் பலவும் மெதுவான பொருளாதார வளர்ச்சியில சிக்கி தவிச்சுட்டு இருக்கு. அதற்கு முக்கிய காரணமே சர்வதேச அரசியல்ல இருக்கக்கூடிய பதற்றம் தான். ஆனா சீனாவோட நிலைமையோ வேற மாதிரி இருக்கு. யானை தன் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரின்னு கூட சொல்லலாம். சீனாவின் ஜீரோ கோவிட் பாலிசினால ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வீழ்ச்சி கண்டு வருது. சொல்லப்போனா உலகின் முன்னணி பொருளாதார நாடாயிருக்கிற சீனா ரெசிஷனுக்குள் நுழையலாமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் எழுந்திருக்கு. அந்த அளவுக்கு பொருளாதாரம் மந்த நிலையை எட்டியிருக்கு. இதனால ஜி ஜின்பிங் அரசு பெரும் தலைவலிகளை எதிர்கொண்டு வருது. முதல் காலாண்டிலேயே வளர்ச்சி விகிதம் மெதுவா இருந்த நிலையில ஜூலை செப்டம்பர் காலாண்டு வளர்ச்சி விகிதமானது வரும் வாரத்துல வெளியாக போகுது. இதுவும் வளர்ச்சியில மந்த நிலையை எட்டலாம்னு எதிர்பார்க்கப்படுது. சீன அரசு நடப்பாண்டுல 5.5% வளர்ச்சியை எதிர்பார்த்தாலும் நிபுணர்கள் சீனாவுடைய வளர்ச்சி விகிதமானது அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிபிசியின் கருத்துப்படி நிபுணர்கள் சீனாவில எந்த வளர்ச்சியும் இருக்காது. சீனா மற்றும் முக்கிய பொருளாதார நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகியவற்றை காட்டிலும் பணவீக்கத்தின் பிடியிலிருந்து தப்பித்தாலும் சீனாவுக்கு பிரச்சனை வேறு வழிகளில் இருக்கிறத சுட்டி காட்டுறாங்க. அதுல முதலாவதாக சுட்டி காட்டுவது ரியல் எஸ்டேட் தான். சீனாவின் பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது அதன் ரியல் எஸ்டேட் சந்தை தான். ஜிடிபியில மூன்றில் ஒரு பங்கு ரியல் எஸ்டேட் துறை இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கு சீனாவின் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ஜாம்பவானான எவர்கிரேண்டேவும் மிக சிறந்த உதாரணமா சொல்லலாம். எவர்கிரேண்டே பிரச்சனைக்கு பிறகு பல நிறுவனங்களும் மோசமான சரிவை எட்டியிருக்கு. வீடுகள் விற்பனை செய்யப்படாம தேங்கி நிற்குது. பாதி கட்டிய வீடுகள் கூட போதிய நிதி இல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்கு. இரண்டாவதா சீனாவுடைய பிரபலமான ஜீரோ கோவிட் பாலிசி. நிபுணர்களால மிக மோசமான கொள்கை அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய இந்த கொள்கையால சீனாவின் பொருளாதாரம் மிக மோசமான நிலையை எட்டியிருக்கு. சொல்ல போனால் மற்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு வகையில இதுதான் காரணமோ அப்படிங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. உலகின் எந்த ஒரு நாடும் இப்படி ஒரு மோசமான கொள்கையை கடைபிடிக்குமா அப்படிங்கறது தெரியல. இந்த மாதிரி தான் தற்போது விமர்சனங்களும் வெளியாகிட்டு இருக்கு. இது சீனாவின் பொருளாதாரத்தை சீரழித்ததில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பா சீனாவின் மிக முக்கியமான உற்பத்தி நகரங்களும் கூட இந்த ஜீரோ கோவிட் பாலிசினால முடங்கி போயிடுச்சு. இதன் காரணமாக சீனாவின் உற்பத்தியானது மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. இதனால பல லட்சம் பேர் இந்த சமயத்துல வேலை வாய்ப்பை இழந்து தவிக்கிறாங்க. உலகின் பல நாடுகளும் கொரோனாவின் பிடியிலிருந்து விலகினாலும் கூட சீனாவில் இன்றளவும் கொரோனாவின் தாக்கம் உள்ளது. அங்கு பல பகுதிகளில் லாக்டவுன் போடப்பட்டிருக்கு. அரசு கடந்த 2.5 ஆண்டுகளா கொரோனா பெருந்தொற்றினை தடுக்கிறதுக்காக ஜீரோ கோவிட் பாலிசியை கடைபிடிச்சிட்டு இருக்கு. பெய்ஜிங் அரசு சிறு தொழில்கள், உள்கட்டமைப்பு, ரியல் எஸ்டேட் வணிகங்களை ஊக்குவிக்கிறதுக்கு 1 trillion yuan கடந்த ஆகஸ்ட் மாதமே அறிவிச்சது. ஆனா இது சீனாவின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க போதுமானது அல்ல அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. குறிப்பாக உள்கட்டமைப்பு துறையில் முதலீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும், கடன் தேவையை ஊக்குவிக்க வேண்டும், அரசு வரி குறைப்பு செய்திட வேண்டும், மொத்தத்தில் அந்நிய முதலீடுகளை பெற அரசு வழிவகை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இன்னைக்கு இருக்கு. ஆனா சீனாவுடைய கொள்கையால அது நடக்குமாங்கிறது பெரிய கேள்வியா தான் அங்கு எழுந்திருக்கு. சீனாவின் பொருளாதாரம் தொடர்ந்து சரிவினை சந்தித்து வரக்கூடிய சூழல்ல சீனாவுக்கு அடுத்து பெரிய சவாலா இருக்கிறது வேலை வாய்ப்புகள் தான். ஏற்கனவே பொருளாதார மந்தம், ஜீரோ கோவிட் பாலிசினால பல லட்சம் பேருடைய வேலை கேள்விக்குறியாகி இருக்கு. இந்த ரியல் எஸ்டேட் கட்டுப்பாடுகள், அரசுடைய புதிய புதிய கண்ட்ரோல்ஸ், இது எல்லாமே இன்னும் இளைஞர்கள் மத்தியில போட்டிய அதிகரிக்கலாம். சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வு ஒன்றெல்லாம் 5 in 1 இளைஞருக்கு வேலை என்பது சீனாவில காலநிலை மாற்றம் அப்படிங்கறது மிக மோசமான ஒன்றா பார்க்கப்படுது. இதுவும் சீனாவுடைய பொருளாதார சரிவுல மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. சீனாவில இருக்கிற மிக மோசமான வெப்பநிலை அங்கு மின்சார தேவையை அதிகப்படுத்தி இருக்கு. சீனாவின் கொரோனா பாலிசியினால ஏற்கனவே 2.5 ஆண்டுகளை இழந்துடுச்சு. இதற்கிடையில மற்ற வெளிநாட்டு வணிகர்களும் சீனாவில மிக மோசமான தாக்கத்தினை எதிர்கொண்டிருக்காங்க. இதுவே சீனாவில இருந்து பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்கள் வணிக நடவடிக்கைகளுக்காக வேறு இடங்களுக்கு போகுவதற்கு வழிவகுத்திருக்கு. பல நாடுகளுடைய நிறுவனங்களும் தங்களுடைய வணிகத்தை வேறு நாடுகளுக்கு ஏற்கனவே மாற்ற தொடங்கியிருக்காங்க. சீனாவின் இந்த மோசமான சரிவுக்கு பல காரணிகள் காரணமா இருந்தாலும் சீனாவின் மிக முக்கிய கொள்கையான ஜீரோ கோவிட் பாலிசி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சுட்டி காட்டுறாங்க. இதுவும் கூட சீனாவின் மிக முக்கியமான பகுதிகளில் மட்டும்தான் அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் இங்கு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். இதனால சீனாவின் பல முக்கிய பங்குகளும் பலத்த சரிவை கண்டு வருது. இது தொடர்கதையாகவே இருந்துட்டு இருக்கு. மொத்தத்துல ஜி ஜின்பிங் அரசுக்கு இது மிக பெரும் சவாலா இருந்துட்டு இருக்கு. இதனாலதான் ஜி ஜின்பிங் அரசுக்கு எதிராக பல இடங்களிலும் சீனாவில போராட்டங்களும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் இங்கு குறிப்பிடணும்.